வணக்கம். 2021 கடைசி வீடியோ. இந்த வருஷம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அடுத்த வருஷம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வெல்கம் டு வேர்ல்ட் ஆஃப் விகே. ரெண்டு நாட்டோட தலைவர்கள் சண்டை போட்டு ஒருத்தர் ஜெயிச்சிட்டா பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிடுது. பிரச்சனை எங்கன்னா, இந்த நாட்டுக்காக 1000 பேர், அந்த நாட்டுக்காக 1000 பேர் சண்டை போட்டு ரெண்டு பக்கமும் 100 பேர் கொடூரமான சாவை விருப்பப்பட்டு ஏற்றுக்கிறாங்க. ஒவ்வொரு நாடும் அவங்க நாட்டோட குடிமக்களையே சம்பளம் கொடுத்து இந்த வேலைக்கு அமர்த்துது. இந்த வேலைக்கு தான் சேர்வேன் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டோட குடிமக்கள் நிறைய பேர் விருப்பப்பட்டு இந்த வேலையில் சேர்றாங்க. அவங்களோட முக்கியமான வேலை இந்த நாட்டை பாதுகாப்பாக வச்சுக்கிறது, அவங்க உயிரையும் கொடுத்து. நம்ம இராணுவ வீரர்கள் போரில் சண்டையிட்டோ இல்லை தீவிரவாதிங்க கூட சண்டையிட்டோ இல்லை சமீபத்தில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து போயிட்டாலோ, இராணுவம் அவங்களுக்கு இராணுவ மரியாதையோட உடல் அடக்கம் பண்ணுது. இதில் பெரிய ஆச்சரியம் நாம் பார்க்குறது அந்த இராணுவ வீரர்களோட குடும்பம் நடந்துக்கிற விதம் தான். நாட்டுக்காக தானே உயிரை தியாகம் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு பெருமையாக பேசி ஒரு சல்யூட் அடித்து வழி அனுப்புகிறாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்த நியூஸு, ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, அவரோட ஒய்ஃபு மேற்கொண்டு படித்து இராணுவத்திலே பணிக்கு சேர்ந்துட்டாங்களாம். ஆர்மியில் சேர்ந்து நாட்டுக்காக உயிரையும் கொடுக்குற தைரியம் எனக்கு இல்லை, ஆனால் நல்ல சிட்டிசனாக என்னால் இருக்க முடியும் அப்படின்ட்டு நம்புகிறேன். 2022 நான் நல்ல சிட்டிசனாக இருப்பேன் அப்படின்ற ரெசல்யூஷனோட தொடங்குங்க. அதுதான் நாம் இராணுவத்துக்கு கொடுக்குற பெரிய ட்ரிபியூட். புது வருஷத்தில் சந்திப்போம். ஹாப்பி நியூ இயர். ஜெய் ஹிந்த்.